ஹே மை லவ்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி வெளியான பழங்கன் பிரணயம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க இஸ் பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு ஃபீல் குட் படங்க இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த படம் ஒரு யதார்த்தமான கதை கொண்ட ஒரு ஃபீல் குட் படங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா நம்ம ஹீரோக்கு நாற்பது வயது ஆகுதுங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்துட்டாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசுலேருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க எந்த பொண்ணுக்குமே இவரை பிடிக்கல அதுக்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வேலை பார்க்கறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சிருக்காரு அந்த வேலைக்காரி மேலே இவருக்கு காதல் வருதுங்க அட்லீஸ்ட் அந்த காதலாக கை குடிச்சா அப்படின்றதுதான் மொத்த படமே இந்த வீடியோவை ஸ்கிப் படமா பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரணை என்டர்டைன்மெண்ட் நந்தா சரண் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோடைய அப்பா அம்மா கதையும் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோடைய அப்பாக்கு படம் பார்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க அந்த வகையில் படம் பார்க்கறதுக்காக போனப்போ அந்த இடத்துல ஒருத்தங்கள பார்க்குறாங்க அவங்க வேற யாரும் கிடையாது ஹீரோடைய அம்மா தான் ஸோ அங்கே வச்சே ஹீரோடைய அம்மாவை ஹீரோக்கு பிடிச்சி போயிருங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி லவ் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ப்ராப்பராக திருமணமும் பண்ணிக்கிறாங்க ஹாப்பியாக வாழ்க்கையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் ஹீரோ பிறக்கிறாருங்க இவங்க ரெண்டு பேர்த்தோடைய அன்பையும் கொடுத்து ஹீரோவை நல்லபடியாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவும் வளர்ந்துட்டாருங்க ஒரு நாள் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா போஸ்டரை ஹீரோடைய அப்பா பாக்குறாங்க சோ அந்த படத்துக்கு தன்னோட மனைவியை கூட்டிட்டு போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் படம் பாக்குறதுக்காக போறாங்க அத்தோட இந்த கதை ஸ்டாப் ஆகுது பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க ஹீரோடைய பேரு மோகன் ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு கரெக்டா கார்ல உட்கார்லான்னு கிட்ட வரும்போது ஒரு சாமியார் வந்து ஹீரோவோட கையை பிடிக்கிறாருங்க இன்னைக்கு நீ போகிற காரியம் வந்து நிறைவேற போகுது உன்னுடைய முக லட்சணத்தை பார்த்தே நான் கணிச்சிட்டேன் நீ நினைக்கிறது நடக்க போகுது அப்படிங்கும் இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிற சாமி அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு ஸோ நீ பார்க்கக்கூடிய பொண்ணு வந்து உனக்காகவே பிறந்தவ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டு சாமி அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறாரு அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கான தட்சணையை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல தட்சணையா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு இருந்துட்டு டே இதெல்லாம் நம்பாதரா போலி சாமியார் ஆகிற இப்போ என்ன ஒன்று பண்ணலாம் நாங்கள் போய் பொண்ணு பார்த்துட்டு வரோம் இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுரா உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏண்டா இவரை போய் கஷ்டப்படுத்திட்டு அப்படின்ட்டு ஹீரோ அவர் கையில் காசை கொடுக்குறாரு போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாருங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோடைய அம்மா அப்பா கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனா இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன்ல ஹீரோடைய அம்மா அப்பா ஹீரோ கூட இல்லாத மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியலங்க ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் மட்டும் தான் இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இப்ப பார்க்கக்கூடிய பொண்ணுடைய பேரு நம்ம டிசின்னு வச்சுக்கலாம் டிசி பாத்தீங்கன்னா காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படி அந்த காஃபி கொண்டாந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்க பிடிக்காத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரியாக்ஷனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கலயே என்னவோ எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு பொண்ணும் பையனும் போய் தனியாக பேசிட்டு அப்படிங்கும் போது இல்ல அதெல்லாம் தேவையில்லை எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு சரி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டீச்சராக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டீச்சராக அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க அப்போ ஹீரோ சொல்லிடுறாரு நான் டியூஷன் டீச்சராக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா முழுவதுமாவே நம்ம ஹீரோ பிடிக்காம போயிடுது நீங்க ஏன் டியூஷன் டீச்சராக இருக்கிறீங்க வேற எந்த வேலைக்கும் போல அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டில இருந்து அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒர்க்கை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி கண்ணை பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பப்போ நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பிளிங்க் பண்ணக்கூடிய நிறைய ஹேபிட் இருக்கு ஸோ இது நேச்சுரலாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்ச உடனே பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிக்கல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்கலங்க நிராகரிச்சு அமுச்சு வச்சிடறாங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு இல்லை ரெண்டு பொண்ணு இல்லைங்க ஏகப்பட்ட பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆனால் பார்க்குற பொண்ணுங்களாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சுட்டே இருக்குதுங்க அதிகமாக நம்ம ஹீரோவை நிராகரிச்சதுக்கான காரணம் என்னன்னா இவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஓல்டு லுக்கில் இருக்கிறாரு ட்ரெண்டியாகவே இருக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களும் பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதனால நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டோ அந்த இடத்துலேருந்து கிளம்ப கிளம்புறாங்க காரில் போயிட்டு இருக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டு எதனால் ஹீரோவை பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தையெல்லாம் சொல்கிறாரு குறிப்பாக இவர் இந்த ஓல்டு லுக்கில் இருக்கிறார் இல்லையா கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ண சொல்கிறாரு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஹேர் ஜெல்லாம் வச்சுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹேர் ஜெல் வச்சா ட்ரெண்டி லுக் வந்துருமா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஹீரோக்கு வயசு நாற்பது கிட்ட ஆயிடுச்சுங்க பல பெண்கள்னால நிராகரிக்கப்பட்டிருக்கிறாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவரோட வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்ற பயமும் ஹீரோக்கு வந்துருச்சுங்க ஃப்ரெண்டு கிட்ட நீ தாண்டா ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும் போது என்ன என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க சரி விடு ஃப்ரெண்டாக போய் ஏதாவது ஒண்ணு பண்ற அப்டின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ பாலத்து பாலத்துமேல நடந்து போயிட்டு இருக்காரு பார்த்தா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா டெசிங்க இப்போ போய் பொண்ணு பார்த்துட்டு நிராகரிக்கப்பட்டு வந்தார் இல்லையா அந்த பொண்ணை இவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு தெரியுது இந்த ஆளா நேத்து வந்து பொண்ணு பார்த்துட்டு போனா நம்ம தான் ரிஜெக்ட் பண்ணிட்டமே அப்படி இருந்தும் இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானே சொல்லிட்டு ஆரம்பத்தில் சைடென்டா போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நிப்பாட்டி பயங்கரமா திட்டி விட்டுறாங்க நேத்து வீட்டுக்கு வந்தப்பவே உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டேன்ல இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் என் பின்னாடி வந்த அப்படின்னா உன் முட்டிய பேத்துருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்ட நம்ம ஹீரோ பயந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் ஒரு வார்த்தை கூட டெசி கிட்ட பேசவே இல்லைங்க சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு அங்க கட் பண்ணா ஒரு துணி கடையை காட்டுறாங்க அந்த துணி கடையில தான் நம்ம ஹீரோன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோனுடைய பெரும் மாயாங்க ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு வேற ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கிட்ட இந்த கஸ்டமர் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்ப அந்த ஓனர் பாத்தீங்கன்னா நாளைக்கு வருவல்ல அப்படின்ற மாதிரி பிளாட் பண்ற மாதிரி கேட்கிறாரு வருவா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க வெளியில பார்த்தா இந்த டெஸி நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் தெரியுது டெஸியும் நம்ம ஹீரோனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க என்ன கேட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தானே அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அவனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் டெஸி உடனே பதில் சொன்னேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம் இல்லை இல்ல இல்லை வேலை இல்ல அப்புறம் சொத்து இல்லை அப்புறம் எப்படி நான் வந்து குடும்பம் நடத்துறது அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி டெஸி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பஸ் ஏறி கிளம்புறாங்க டெஸியோட ஸ்கூட்டர் பஸ்ஸில் கிளம்புறாங்க போல இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கிட்ட போகும்போது ஹீரோயினுடைய தம்பி விளையாடிக்கிட்டு இருக்கான் விளையாண்டதெல்லாம் போதுடா போய் படிடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் நீங்க கொடுக்குற செல்லந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போறாங்க அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா இந்த மாதிரி உன்னோட அம்மாக்கு பர்த்டே வருது ஒரு புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோயின் சொல்றாங்க சம்பளமே ஒன்பதாயிரம் ரூபாய் தான் வருது அதுல தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குடும்ப செலவு அவனோட படிப்பு செலவு எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல தேவையான பொருள் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க சரிம்மா ஜஸ்ட் சொன்ன அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாருங்க ஹீரோனுக்கும் கஷ்டமாக சந்தோஷமா இருக்குது ஆனா ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சு மொத்த குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா தம்பி வேற படிச்சுக்கிட்டு இருக்கான் படிப்பு செலவையும் பார்க்கணும் இல்லையா தான் ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்றாங்க அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு உன்னுடைய லுக்கு காரணம் காட்டி பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொரு காரணமும் ஸ்ட்ராங்கா பொண்ணுங்களுக்கு உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு இருக்குது அதுதான் உன்னோட அப்பா உன்னோட அப்பாவை நீ வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க தான் நீ வேலைக்கு போக மாட்டேன் உன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுல ஒரு ஆள் வச்சு சம்பளம் கொடுத்துட்டு நீ வேலைக்கு போயிட்டா அப்படின்னா உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கும் போது யாரை நம்பி என்னோட அப்பா ஓட்டுறது என்னோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அது அதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்க நீ எவ்வளவு சம்பளம் தருவேன் மட்டும் சொல்லு போது இவர் ஒரு ரூபாய் பணம் தருவா அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரரூபாய்க்கெல்லாம் இங்கே யாருமே வரமாட்டாங்க அதனால் ஒரு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல சரி ரூபாய் தரேன் ஒரு மலையாளியாக பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவரையும் அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டா மாதம் இவ்வளோ சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரின்னு கேட்டுவிட்டு இந்த வேலை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க ஆக்சுவலாக ஹீரோனுக்கு அந்த துணிக்கடையில் ரூபா தான் சம்பளம் கிடைக்குது இங்கே வந்தால் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் இந்த வீட்டுக்கு வருவேன் காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவேன் வீட்டை பக்கவாக க்ளீன் பண்ணிடுவேன் சமையல் செஞ்சு கொடுத்துருவேன் அப்புறம் உங்கள் அப்பாவையும் பார்த்துப்பேன் ஸோ இதுதான் என்னோடய வேலை இந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுவேன் ஆனால் நீங்கள் முதலாளி அப்படின்ற மாதிரி என்ன ரூல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் போயிடுவேன் நான் என்னோட வேலையில் கரெக்டாக இருப்பேன் நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன சம்பளத்துலையும் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு கிச்சன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ காட்டுறாரு கிச்சன் வந்து பார்த்தா ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்குது இப்படி தான் உங்க வீட்டு கிச்சன் வச்சிருப்பீங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க இங்க நானும் என்னோட அப்பா மட்டும் தான் இருக்கோம் அதனால தான் வீட்டோட கிச்சன் இப்படி இருக்குது போது சரி ஓகே நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு ஹீரோன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோனுடைய நடவடிக்கை எதுவுமே பாத்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லைங்க அவங்க ரொம்பவே ரக்கடா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மரியாதையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு யாரோட அமைச்சு வச்சிருக்கேன் அந்த பொண்ணு பேசுறதே ஒண்ணும் சரியில்லை அந்த பொண்ணை தயவு செஞ்சு நிப்பாட்டிரு வேற யாராவது இருந்தா அனுப்பு அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க நீ கொஞ்சம் அமைதியாரு அந்த பொண்ணுக்கு பாடம் எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காத போக போக எல்லாம் சரியா போகும் அப்படின்றது மாதிரி ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க ஆனால் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா பக்காவா கிச்சனை க்ளீன் பண்ணி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள சமையல் வேலை நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பயன்படுத்திட்டு இருந்த பழைய ஸ்கூட்டரை எடுத்து கழுவி நல்லா பக்காவா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப சமையல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ சாப்பிட்றதுக்காக வராரு அப்ப ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்றாங்க சாப்பாடு ஒன்னும் ஒன்னும் பயங்கர டேஸ்டா இருக்குதுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்பாட்டு சாப்பிட்ற ஒரு திருப்தியோட சாப்பிட்றாங்க சோ இந்த பொண்ணு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஹீரோட அப்பா பெருசாக எந்த ரியாக்டும் பண்ணல ஆனா நிம்மதியாக சாப்பிட்டாரு அப்படின்றது மட்டும் தெரியுது ஹீரோட அப்பாக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலங்க அதே சமயம் ஹீரோடைய அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்றதும் இப்போதைக்கு தெரியல வழக்கம் போல நம்ம ஹீரோன் வீட்டில இருந்து கிளம்பும் டெசி தான் இன்னைக்கு ஸ்கூட்டர்ல ஹீரோனை கொண்டாந்து டிராப் பண்றாங்க அப்போ இதுதான் நீ வேலை பார்க்குற இடமா உன்னோட முதலாளி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாடியில இருந்து இந்த டெஸியை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ஐயோ பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணில் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒழிஞ்சுக்கிறாருங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கூட்டர்லலாம் வர ஸ்கூட்டர்ல வரது எவ்வளோ ஆபத்து தெரியுமா இந்த மாதிரி தான் முனிப்பேன் அப்படின்ற ஒருத்தர் ஸ்கூட்டர்ல ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு வந்து கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்து போயிட்டாரு அதனால நீ ஸ்கூட்டர்லாம் வராது அப்படிங்கும் போது ஸ்கூட்டரில் வராது அப்படின்னா அப்போ தினமும் எனக்கு ஆட்டோக்கு இரநூறுபா காசு கொடுத்துருங்க அப்போ நான் ஸ்கூட்டரில் வராமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இரநூறுபா தானே நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு இவர் என்ன லூஸாக இருப்பாரா கேட்ட உடனே ஓகேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு வழக்கம் போல் உள்ளே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் நம்ம ஹீரோ தன்னுடைய அப்பாவை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தையெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிறாங்க வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டெசிக்கோட சேர்ந்து ஸ்கூட்டியில் தான் வருவாங்க நம்ம ஹீரோ மாடியிலிருந்து பார்த்துருவாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் டெசிக்கிட்ட வந்துட்டு அவர் அவருக்கு ஸ்கூட்டர்ல வரது சுத்தமா பிடிக்காது அதனால இங்கே இறக்கி விட்டு நான் இங்கிருந்து நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நடந்து போவாங்க நம்ம ஹீரோ ஏன் ஸ்கூட்டில வர வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொன்னாரு அப்படின்னா டெஸ்ஸிய ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மொத்தபடி வேற எதுவும் கிடையாது ஸோ எப்படி சொல்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாருங்க அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே சமயம் டியூஷனும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே நல்லபடியாக போக ஆரம்பிக்குதுங்க ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப ரகுடாக பேசுறாங்க பேட் மேனஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிருது அது மட்டும் இல்லாமல் சூப்பராக அவங்க சமையலும் செய்வாங்க இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒத்துருக்குறாரு நல்லா சாப்பாடு ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மோர் குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக கிச்சனுக்குள்ள போகிறாருங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அப்போ ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிடிச்சி திட்டி என்னால தான் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற அது உனக்கு புரியுதா நான் இப்போ என்ன பண்றேன்னு பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த பொண்ணு வந்து ஒழுங்கா வேலை பாக்குறதுல ரக்குடா பேசுதுன்னு இந்த பொண்ணை வேலைய விட்டு தூக்கிடலாம் வேற ஒரு ஆளை பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இவங்களே போதும் இவங்களே நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோ எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்க எப்ப பாரு இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கலனா நான் சாப்பிடாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் நான் சாப்பிடாம போறத நீ விரும்புவியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி இல்ல சரி ஓகேடா நம்ம ஈவினிங் பார்க்கலாம் கிளம்பிக்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறாரு என்னடா இப்படி சொல்ற சரி சரி சாப்பிட்டுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாருங்க அங்கே கட் பண்ணால் ஹீரோனும் டெஸியும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஹீரோன் ஒரு பையனோட ஃபோட்டோ காமிச்சு இந்த பையனை தான் வீட்டில் பார்த்துருக்காங்க எல்லாம் ஓகேவா போச்சுன்னா இந்த பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்டு டெஸியும் சந்தோஷப்படுறாங்க அங்கே கட் பண்ணால் வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக பாட்டு சத்தம் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க கேட்குறவங்களுடைய தலைவழிக்கிற மாதிரி ஹீரோன் கிச்சனில் இருந்து வந்து எதுக்குங்க அந்த மாதிரிலாம் பாட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு பாட்டை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்றாருங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போஸ்டரை பார்த்துட்டு அப்பா ஹீரோ அம்மா படத்துக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி காமிச்சோம் இல்லையா அதோட கதையை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அதுல இருந்து இப்ப ஹீரோ கண்டினியூ பண்றாருங்க அப்பா அம்மாக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு ஒரு சினிமா பேனரை பார்த்துட்டு அப்பா அம்மாவை சினிமா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்பினாரு அப்பா அம்மாக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ரெண்டு பேரும் படம் பார்க்கறதுக்காக போனாங்க போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்லேயே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா அதுல இருந்து பேசுறதே இல்லை அம்மா இறந்து போன துக்கத்துல பேசாமல் இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ரெண்டு நாள் அமைதியாக இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பேசவே இல்லை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது இவருக்கும் அந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு ஒரு பக்கம் பிரெயின்ல வந்துட்டு கோளாறு ஏற்பட்டிருக்கு அதனால இவருக்கு பெருசாக எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல அப்பா சிரித்ததை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவர் எந்திரிப்பாரு எங்கேயாவது அவர் பாட்டுக்கு போய் திடீர்னு நின்றுவாரு ஊருக்காரங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் இருந்து கிளம்பி ஓடி வந்து அப்பாவுக்கா பண்ணுறேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் இந்த விஷயம் அடிக்கடி நடந்துகிட்ருக்கும் அதனால என்னால் நிம்மதியாக வேலையும் பார்க்க முடியல அதனால தான் வேலையை பாட்டிட்டு வீட்டில் இருந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பாட்டு பாடுறதுனால அப்பாவோட ஆழ் மனதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சிரிப்பார் சந்தோஷப்படுவார் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்பா மேலே இவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வேணும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு அந்த யோசனையோடய போயிட்டு இருக்காங்க நேராக ஒரு துணி கடைக்கு போயிட்டு ஒரு சாரீ ஒன்று வாங்குறாங்க ஹீரோனுடைய என்னோடைய அப்பா சொல்லியிருந்தாருலையா அம்மா பர்த் ஒரு சாரீஸ் சாரி வாங்கி தரையா அப்படின்ட்டு ஆனால் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க ஒன்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் வருது என்னால் அதெல்லாம் வாங்கினேன்னா வீட்டு செலவு பார்க்க முடியாதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா ஆசைப்பட்டு கேட்டதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வாங்கி தர முடியலப்பா இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுக்க எதுக்குமா இதெல்லாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வச்சுக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாருங்க அதில் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ நம்ம ஹீரோனுக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காங்க இல்லையா அந்த மாப்பிள்ளையை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க அங்க மாப்பிளையும் மாப்பிளையோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க மாப்பி என்ன சொல்கிறாருன்னா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என் கூட துபாய்க்கு வர மாதிரி இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க அது எல்லாத்துக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க சரி நான் போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இல்லை எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அதாவது மாப்பிளையும் மாப்பிளையோட ஃப்ரெண்டோ மாப்பிளையோட ஃப்ரெண்டு ஹீரோனோ ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே தான் இருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ஹீரோட அப்பாக்காக பாட்டு பாடிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா எப்படி உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடலாமா அப்படிங்கும்போது நானும் உங்க கூட அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது வாங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாரு இப்படி ஆடிக்கிட்டு போது திடீர்னு சிரிப்பு சத்தம் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அப்பா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாருங்க சிரிக்கிறாருங்க அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது ஏன்னா இவ்வளோ நாள் இந்த ஒரு சிரிப்புக்காக தான் ஹீரோ காத்துக்கிட்டு இருந்தாரு ஏங்கிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வேலைக்கு வரும்போது நம்ம ஹீரோ ஸ்கூட்டர்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ நீங்கள் வந்ததுலேருந்து நிறையா வாட்டி கவனிச்சிட்டாங்க இந்த ஸ்கூட்டரை அடிக்கடி ஒரு எடுப்பார் கிளீன் பண்ணுவார் ஆனால் ஓட்டி ஒரு நாள் கூட பார்த்ததில்ல அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டரில் தான் அம்மா அப்பா வந்து ரைடு பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி அம்மா இறந்து போனாங்க அப்பா இந்த மாதிரி ஆனாரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்கூட்டரில் போய் பார்த்த நான் இந்த ஸ்கூட்டரை கொடுக்கவும் மனசில்லை அதனால தான் இதை ரெடி பண்ணி வீட்டில் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஹீரோடைய ஃப்ரெண்டு மீட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படின்னு ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்கேருந்து இருந்து அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு கம்பத்துக்கிட்ட ஒரு கல் எடுத்து வீசுகிறாரு இந்த கல் அந்த கரண்ட் கம்பத்து மேலே பட்டுச்சுன்னா இந்த சம்மந்தம் ஓகே ஆகி எனக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்ட்டு ஆனால் அந்த கல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பத்தில் படவே இல்லை அதுக்கப்புறம் முயற்சியை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கல் எடுத்து இந்த கல் அந்த கரண்ட் கம்பத்தில் படலை அப்படின்னா எனக்கு எல்லாம் ஓகே ஆகி கல்யாணம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்து வீசுகிறாரு ஆனால் அந்த கல் பார்த்தீங்கன்னா போய் கரண்ட் கமத்தில் அடிச்சிருது நம்ம வாழ்க்கை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் அங்கிருந்து கிளம்புறாருங்க இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் கேட்குறாங்க நீங்கள் ஏன் இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டு அப்பதான் ஹீரோ சொல்றாரு எனக்கு இருபத்தஞ்சு வயசுல இருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் அழகான ஒரு அன்பான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் பொண்ணு தேடினேன் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு அன்பான பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன் கிடைக்கல இப்போ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன் பார்க்குற எல்லோருமே நான் ஓல்டு லுக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியே ரிஜெக்ட் பண்றாங்க நீங்களே சொல்லுங்க நான் ஓல்டு லுக்காக அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் கீழே பார்த்துட்டு சைலண்டாக அமைதியாக இருந்துடுறாங்க ஸோ இதுல இருந்தே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க அப்புறம் ஹீரோ மறுபடியும் பொண்ணு பார்க்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஹீரோனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் மாடனாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஓல்டு லுக்கை வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோவை அதை வியர் பண்ணிவிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாரு ஆனால் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிக்கலன்னு சொல்லிடுது இப்போ வர வழியில் ஹீரோ அதை நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த பொண்ணு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காருங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோக்கு பயங்கர ஷாக்குங்க ஹீரோவோடைய அப்பாவுக்கு ஷேவெல்லாம் பண்ணி பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை வேறு மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல சரினு ஹீரோ சொல்லிடுறாரு நேராக நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போய் அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா ஹீரோனுக்கு கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இல்லையா அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் வேலைக்கு வராங்க ஹீரோ கூட நல்லபடியாக பேசுகிறாங்க அவங்க அப்பாவை சிரிக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு வரவே இல்லை ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயின் மேலே அந்த மிஸ்ஸிங் அப்படின்ற அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு தினமும் பேசி பழகி வீட்டில் நம்மளை ஹாப்பி படுத்திட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவே ஃபோனை போட்டு இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோன்னு இந்த மாதிரி அம்மாக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருனா பலாலாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாருங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து இந்த டிஷா வெளியே வராங்க இவர் அப்படியே முகத்தை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உள்ளே போகிறாரு டிஷா வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோனை போய் பார்க்கறாரு அவங்க அம்மாவையும் பார்க்கறாரு அவங்க அம்மா நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் கவலை தான் டென்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன டென்ஷன் அதான் நீ இருக்கல அப்படிங்கும் போது நான் தான் அவங்களுக்கு பெரிய டென்ஷனே ஆக்சுவலா என்னோட கல்யாண விஷயத்துல தான் வந்து அவங்க இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி இல்லையா கல்யாணம் எல்லாம் பண்ணும்போது நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வராருங்க ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க அப்படியே நாட்கள் நகர து ஸோ லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லீவ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அம்மாக்கு வேறு உடம்பு சரியில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவோட நலனை பற்றியெல்லாம் கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணுறாருங்க அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க இல்லையா அந்த மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணுறாருங்க ஃபோன் பண்ண உடனே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா குடம்பரில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க அவங்க அம்மா பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை ஹீரோயின் கிட்டேயும் ஒழுங்காக பேசவே இல்லை ஹீரோனா அது இவர் இப்படி இருக்கிறாரு உண்மையிலேயே நம்மளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம ஹீரோயின்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துருதுங்க அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டே வராத மாதிரி ஹீரோனுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு என்னடா எனக்கும் இல்லாமல் அதுவும் கேட்டால் கூட எதுவும் வாங்கி தரமாட்டா இப்போ ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டுருக்குற பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு திட்டுறாரு என்னடா வளரிகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஏன்னா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கக்கூடிய பொண்ணை இப்போ பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் கல்யாணமே பண்ணி போறா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு சரி ஒன்னு பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நீ உன் மனசுல இருக்கக்கூடிய காதலா அந்த பொண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சரினு கேட்டுக்கிறாருங்க இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு டெசியோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க ஆக்சுவலா டெசிக்கும் பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் வைக்க போறாங்க அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில இங்க வாட்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு பார்க்கப்பட்டிருக்கிற மாப்பிள்ளை கூட ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை அந்த மாப்பிள்ளை ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு ஓகே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவருக்கு என் மேலே அக்கறை பாசம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நீ அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் இது இருக்காது அப்படின்ற மாதிரி டெசி நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம முதலாளி வந்து நம்ம அம்மா மேலே அவ்வளோ அக்கறை எடுத்து பார்த்து பேசிட்டு போகிறாரு நம்ம வேலைக்கு வரலாங்கும் போது கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அம்மாவை பற்றியும் விசாரிக்கிறாரு ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு சொல்லிட்டு நான் கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலாக நான் மூணு வருஷம் வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து அந்த காதலுக்கு அக்செப்ட் பண்ணல அப்புறம் வீட்டில் தான் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம்னு சொன்னாங்க அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாமே ஓகேங்க அப்புறம் நீங்கள் யாரு கூட லிவிங் டுகெதரில் இருக்கேன்னு சொன்னீங்களே அந்த புண்ணியவதியை மட்டும் நான் பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க புண்ணியவதியெல்லாம் இல்லைங்க புண்ணியவதன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் கூட வந்தான் இல்லையா அவன் கூட தான் நான் லிவிங்கில் இருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காட்ட நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதே சமயம் ஓகே டவுட்ஃபுல்லாக ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு பீஸ்ஃபுல்லாக அவனை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறான் அதனால ஹீரோன் ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வராங்க முகமுழுக்க ஒரு சாட்டிஸ்ஃபைடான சிரிப்போட இவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு வராங்க ஆஹா பரவாயில்லையே வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருன்னு தெரியுதா இவர் பேர் முனியன் இவர் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்ல அப்படிங்கும்போது ஆமாம் அந்த ஸ்கூட்டரில் ஹெல்மெட் போடாமல் போய் கீழே விழுந்து செத்து போனார்னு சொன்னீங்களே அவரு தானே அப்படிங்கும்போது ஐயையோ அது அன்றைக்கி ஒரு சும்மா எதார்த்தமாக சொன்னங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஆமாம் எனக்கு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லலை பண்ணுறதுல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைலண்ட்டாக இருந்தாரு அதே சமயம் ஃப்ரெண்டு கிட்டே போயிட்டு இந்த மாதிரி அவளோட கல்யாணமே நின்று போச்சு அப்படிங்கும்போது இதுதான் கரெக்டான டைமு நீ காதலை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரினு கேட்டுக்கிறாரு அந்த டைமில் ஹீரோடைய ஸ்கூல்மேட் ஒருத்தர் வீடியோ கால் பண்ணியிருப்பாருங்க அவருக்கு திருமணமாய் பத்து வயசில் பையன் இருக்கிறான் அவருக்கு முடியெல்லாம் குட்டி போய் கிடக்குது ஸோ பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க கால் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நம்மளாம் எப்படி பழகிட்டு இருந்தோம் இப்போ பாரு அவனோட முகமே மாறிடுச்சு முடியெல்லாம் குட்டிருச்சு பையனுக்கு பத்து வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆமாண்டா அப்படின்னு சொல்ல இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கும் அவனோட தான் ஸோ எனக்கு வயசு அதிகமாக இருக்குது நான் அப்படியே போய் அந்த பொண்ணுக்கிட்ட காதலை சொன்னாலும் அவர் ரொம்ப எங்கே இருக்கா அவளுக்குன்னு வாழ்க்கையில் நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா ஒரு வயசானவனை போய் அவள் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோட மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் வந்துருதுங்க அதனால் மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட காதல சொல்லாமல் விட்டுறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணணும் எங்க கூட வந்தே ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு டிசியை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாங்க ஸோ டிசி பார்த்திங்கன்னா எங்கேஜ்மெண்ட்டில் இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க டிசி பார்த்து பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஆக்சுவலாக அன்றைக்கி நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இல்லையா நானாக ஃபாலோ பண்ணிட்டு வரல என்னோட ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ள கூட ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அங்கேருந்து இருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு அப்படி ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கூடயே நடந்து வராங்க ஸோ இதிலிருந்தே தெரியுது ஹீரோனுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எப்போதுமே ஒரு காரில் தானே வருவாரு பார்த்தா அந்த இடத்துல அப்பாவோடைய வண்டி நின்றுட்டு இருக்கும் ஸோ ஸோ அந்த அப்பாவோட வண்டியை பார்த்த போது ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பேரும் அந்த ஒரே ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப உரிமையோட ஹீரோ மேலே கையை வச்சுப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஊர்க்காரங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா ஹீரோவை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஃபைனலி இவனுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காதலை சொல்லிக்காமையே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்கும் ஆரம்பிப்பாங்க ஸோ இதோட ஹாப்பி என்டிங்காக இந்த படமும் முடியுதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி வேறு ஒரு நல்லபடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்